हेलो एवरीवन, वेलकम टू विनी हेयर केयर। இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரெண்டு ரெமெடி வந்து ஷேர் பண்ண போறேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ஹேர் இருந்து நான் லாங்கா முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ரெமெடி, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடியும் கூட. இந்த ரெண்டு ரெமெடியுமே நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஹேர் ரொம்ப சாஃப்டா வந்து எனக்கு மாறுறதுக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோடது வந்து பாத்தீங்கன்னா கேர்லி ஹேர் தான், ரொம்ப ரஃபா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிச்சு. அடுத்தடுத்த டைம் நான் யூஸ் பண்ணிட்டே வரப்ப ரெகுலரா ஹேர் க்ரோத்ல எனக்கு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது. நார்மலா வளரத விட ரொம்ப வேகமாவே முடி வளரத வந்து என்னால விசிபிளா பார்க்க முடிஞ்சது. நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா இதை வந்து ட்ரை பண்ணணும். ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் தெரியாது. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த ரெமெடிக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தண்ணி, அதாவது இளநீர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் நம்மளோட முடிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கொடுக்குதோ அதை விட அதிக அளவில் இந்த தேங்காய் தண்ணியில வந்து பெனிஃபிட் இருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து நமக்கு தெரியாது. நார்மலா நம்ம கோகனட் ஆயில் மற்றதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி தேங்காய் தண்ணியை டைரக்டா நம்மளோட முடியில வந்து அப்ளை பண்றப்ப நம்மளோட முடியோட வேர்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டா ப்ரோமோட் பண்ணும். நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இதுல இருக்கு, முக்கியமா அமினோ ஆசிட் இருக்கு. அதனால இந்த தேங்காய் தண்ணி நிறைய மேஜிக் வந்து நம்மளோட ஹேருக்கு பண்ணும். ஹேருக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த தேங்காய் தண்ணியில இருக்கு. மெயினா நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சா டெய்லி வந்து ஒரு இளநீர் வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ஆச்சு, கண்டிப்பா இளநீர் வந்து குடிங்க. நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்ட் எல்லாம் அது கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துட்டு வந்து நம்மளோட ஹெல்த் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷனை வந்து இது நல்லா அதிகப்படுத்தும். முடி வந்து நல்லா திக்காவும் வேகமாவும் வளர்றதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லா பிளட் செல்ஸுக்கும் கிடைச்சிட்டாலே ஹேர் ரொம்ப ஹெல்த்தியா வளரும். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், அதாவது சாதம் வடிச்ச தண்ணி. சாதம் வடிச்ச தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, முக்கியமா விட்டமின் பியும் சியும் அதிக அளவுல இருக்கு. இது நம்மளோட ஒரு ஒரு முடியையும் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வீக்கான முடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க பிஹெச் லெவல வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப்ல பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ்டா இருந்தாலே ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாவும் திக்காவும் வளர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமெடிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிச்ச தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த சாதம் வடிச்ச தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஹேர் கண்டிஷனர், ஹேரை ரொம்ப சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ் டைட் ஆனாலே முடி கொட்டுற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி அளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப லூஸான ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கிறப்ப தான் இந்த ஹேர் ஃபால் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தாக அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸை மாற்றுறதுக்கான தன்மை வந்து இந்த லெமனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கான தன்மையும் லெமனில் இருக்குது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸஸாக வந்து ஸ்கேல்பில் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த லெமனில் வந்து இருக்குது. முக்கியமா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து டைட்டன் ஆகிறப்ப ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எம்டி கிளாஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றி வச்சிருக்க இளநீரில் வந்து பாதி கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். கரெக்டாக பாதி கிளாஸ் அளவுக்கு இருந்தால் போதும், அதை விட அதிகமாக தேவைப்படாது. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணியை வந்து மீதி பாதி கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சாதம் வடிச்ச தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சைப்பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாதி எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். பாதி கிளாஸ் அளவுக்கு அரிசி தண்ணி, பாதி கிளாஸ் அளவுக்கு இளநீர், ஒரு அரை எலுமிச்சம்பழம், இதுதான் வந்து ரேஷியோ. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இந்த ரேஷியோவையே நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும், அப்பதான் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளோட முடியோட வேருக்கு போய் சேரும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் பால் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியால் ஈரமாகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்களோட ஸ்ப்ரே பாட்டில் வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி காலியானதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றதுக்காக பட்டும் படாமல் வந்து அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இந்த பாட்டில் ஊற்றிட்டு இது நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஃபில் பண்ணதுக்கப்புறமா தலையில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
ஸ்கேல்ப் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்ப்ரே வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா உங்க முடியோட லெந்த்க்கு ஏத்த மாதிரி மேல இருந்து கீழ வரைக்கும் கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணுங்க. லைட்டா நனைஞ்சா போதாது, கம்ப்ளீட்டா ஃபுல்லா தலை வந்து பாத்தீங்கன்னா ஈரமாகணும். அந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லனா ஷவர் கேப் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஷாம்பூ டைல்யூட் பண்றதுக்கு கூட மீதி இருக்க இளநீர் தண்ணீர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் growth-க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 2 நாள் இத வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. ரெகுலரா யூஸ் பண்றப்ப நல்ல டிஃபரன்ஸ் உங்களோட ஹேர் growth-ல உங்களுக்கு தெரியும். அடுத்த ரெமெடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்த பழமா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் காயா இருக்க மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க, பெனிஃபிட் இருக்காது. சோ அந்த மாதிரி நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா அப்படிங்கற ஒரு மினரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நம்மளோட ஹேர் growth-அ நல்லா ஃபாஸ்டா வளரிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா முடி வந்து நல்லா திக்கா வளரிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்க ட்ரைனஸ், அப்புறம் ஃப்ளேக்கி ஸ்கால்ப் இருக்க மாதிரி இருக்குனா அதெல்லாம் சரி பண்றதுக்கான தன்மையும் இந்த வாழைப்பழத்துல அதிக அளவுல இருக்கு. வாழைப்பழத்துல இருக்க ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங்கா வளரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம ஊற்றினோம்ல, அந்த தண்ணியில் இருக்க மீதி தண்ணியை வந்து நான் ஊற்றுறேன். அதாவது சாதம் வடித்த தண்ணி, இளநீர், எலுமிச்சம்பழம் இது மூணு மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிக அளவில் ஊற்றினீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அளவாக இந்த வாழைப்பழம் வந்து ஊறுற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஊறுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிக அளவில் வேண்டாம். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு போகிறோம். 30 நிமிஷம் இது நல்லா இந்த தண்ணியில் வந்து ஊறணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்து அதிக அளவில் கிடைக்கும் நமக்கு. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 30 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீதி எதெல்லாம் கரையாமல் இருக்கோ அதெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நான் வந்து குழச்சி விட்டுக்கிறேன். நல்லா குழஞ்சி இது வந்து வந்தாதான் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருந்துச்சுன்னா முடியில் வந்து அது மாட்டிக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தலை குளிச்சதுக்கு அப்புறமாவும் முடியில் வந்து தங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து ஸ்பூன் வச்சு குழச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்ஸியில் போட்டு கூட நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் மிக்ஸியில் போட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால தான் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனை வச்சு இதை ஈஸியாக நம்ம வந்து நல்லா குழச்சி விட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். காயாக இருந்துச்சுன்னா நல்லா அது வந்து குழஞ்சி வராது. ஸோ நல்ல பழமாக எடுத்து இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. தலையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஹேர் ட்ரை ஆகாம இருக்கும். எந்த ஒரு மாஸ்கா இருந்தாலும் லைட்டா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் யூஸ் பண்றதுதான் பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முடியை வந்து நல்லா ரெண்டா பிரிச்சு சிக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. மெயினா ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் உங்க முடியோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு மறக்காம ஒரு ஷவர் கேப் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க எப்பவும் போல ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலே போதும், பெனிஃபிட் நமக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப ட்ரை ஹேராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ரெமெடியுமே நம்மளோட ஹேர் growth-க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.